நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான மிகவும் மகிழ்ச்சியான தகவல், ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே 5000 ரூபாய் நிவாரண தொகை நாளை முதல் வழங்கப்படும் என்று முதல்வர் அதிரடி உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருக்கார். இது எங்க கொடுக்க போறாங்க, யாருக்கெல்லாம் கொடுக்கப்பா என்பதை தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது மழைக்கால நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5000 ரூபாய் வழங்கப்படும் என அமைச்சர் அறிவித்துள்ளார். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரலாறு காணாத மழை பெய்தது. விழுப்புரம் மாவட்டம் மழை மயிலில் அதிகபட்சமாக 51 சென்டிமீட்டர் அதிக கொட்டித்தீர்த்தது. இதற்கு அடுத்தபடியாக புதுச்சேரியில் 48 சென்டிமீட்டர் பதிவானது. புதுச்சேரி அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக 551 நபர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு 85000 உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டனர். 4000 ஊழியர்கள் பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் அதிக கனமழையில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் மாயமாகி உள்ளனர். இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி மற்றும் காரைக்காலுக்கு முன்னிட்டு அனைத்து ஊழியர்களும் சிறப்பாக பணியாற்றி வருகின்றனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் விதமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்குமே 5000 ரூபாய் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் ஏனம் பகுதிகளில் 10000 ஹெக்டேர் பயிர்கள் சேதமடைந்தனர். விவசாயிகளின் துயரத்தை போக்குவதற்கு ஒரு ஹெக்டருக்கு 30000 ரூபாய் நிவாரணம் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கனமழையினால் இருந்த கால்நடைகளுக்கு பசுமாடு ஒன்றுக்கு 40000 ரூபாயும், கிடா கன்றுகளுக்கு 20000 ரூபாயும், சேதமடைந்த படகு ஒன்றுக்கு 10000 ரூபாயும், அதனைத் தொடர்ந்து கூரை வீடு ஒன்றுக்கு 10000 ரூபாயும், உயிரிழந்த குடும்பங்களுக்கு 5 லட்சம் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ₹100 கோடி அளவில் மழை பாதிப்பு சேதம் உள்ளதாக முதல் கட்ட மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். கனமழையின் நிவாரணத் தொகை விரைந்து காலத்தோடு அளித்திட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். இது பாத்தீங்கன்னா புதுச்சேரியில் ஒரு அருமையான திட்டமாக கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழகத்திலுமே இந்த ஒரு திட்டத்திற்கான நடந்து கொண்டிருக்கிறது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டு கொண்டிருக்காங்க. அவங்களும் தமிழகத்தின் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிவாரணம் அறிவிக்கலாம். அதை அறிவித்த உடனே தெரிஞ்சுக்கொள்வதற்கும் அதை எப்படி அப்ளை பண்ணுறது என்பது தெரிஞ்சுக்கொள்வதற்கும் மறக்காமல் கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.